நானே ரொம்ப ஸ்ட்ரகிளிங் டைம்ல டேவிடோட நடிக்கும்போது அதே மாதிரி ஸ்டாலினோட நடிக்கிற மாதிரி பயங்கர டஃபா இருக்கும். ராஜமோகன் ஐயா எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரும் சேர்ந்து ஐயா நல்லா இருக்கேயா, நல்ல காரியம் மாஸ்க் போடலாம், நம்ம பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஆசை அதுக்காகவா திரும்ப போலீஸ்க்கு பிரச்சனை. திரும்ப வந்து செந்தில் கூட நடிக்கிறேன் ஒரு ஃபில்ஃபுல்லாவே சந்தோஷம். எனக்கு வந்து என்னன்னா பிறந்த மாதிரி ஒரு நினைச்சுக்கிறார் நிஜ போலீஸ் சூட்ட முடிஞ்ச அங்க கட் பண்ணி சொல்றோம் கட் பண்ணுங்க கட் பண்ண சார் நானும் ரொம்ப கட் பண்ணிங்க சொல்றாங்க அங்க அப்புறம் ஓரளவுதான் சார் கட் பண்ணுங்க சார் கட் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி முடிஞ்சு கேமரா எல்லாம் வந்தாங்க, அரை மணி நேரம் பேசுறாப்புல கட் பண்ணி முடிஞ்சு ரெண்டு ஊசி போட்டுருங்க தம்பினா, ரெண்டு ஊசி ரெண்டு ஊசி யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது. கோயில கூழ் ஊத்துந்தலாம் சொல்லி ஒரு ஏழை மக்களுக்கு போனோம் 40 ரூபாய் போட சொல்றீங்க. நம்பர் கூட அனுப்பல, வெறும் எனக்கு எனக்கு ஜிபே பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ஆமா 30,000 பேர் பாக்குறீங்க, ஆளுக்கு 35 ரூபாய் அனுப்பிச்சீங்கன்னா கூட இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க லாக்டவுன், எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். ஜூன் 7 வரைக்கும் நோ ஷூட்டிங். ஆமா புகழ்டா, நோ ஷூட்டிங் நோ டபு லாக்டவுன் தருணத்தை, இந்த லாக்டவுன் தருணத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களேன். சக்தி கொடுத்து சக்தி தலைமுடி கருப்பு புகழ நெப்பு நெருப்பு உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு செல்வம், சூப்பர். உங்களுக்கு பேரும் புகழும் செல்வமும் கூட இருக்கும். நினைச்ச செல்வத்தை போடுவீங்கன்னு, அங்க வாங்கி இப்படி போடுவீங்கன்னு போட்டீங்க. ஒரு விஷயம் ஷாமே, பாட்டு பாடுறது ஈஸி, ஒரு பாட மயில ஏத்தி பண்ணிட்டு, ஆனா அங்க ஒரு காமெடிய போட்டு அதுக்கு சிரிக்கணும், சிரிக்கலன்னா நம்மளே நல்லா பண்ணாரு சாம். ஈஸியா பண்ணாரு ஐயா சாம், இப்ப ரொம்ப ஈஸியா பண்ணாரு, நல்லா இருந்தது காமெடி.
ஐயா இல்லங்க இல்லங்க இந்த இந்த மாதிரி சின்ன திரை காமெடி ஐயா புகழ் ஐயா மாதிரி சூப்பர் சிங்கர் காமெடி ஐயா நான் இப்பதான் நான் வளர்ந்து வரேன் என்னை என்கரேஜ் பண்ணுங்க ஐயா வர மீன் குட்டி படுறா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் இதுதான் அன்னைக்கு சிவாங்கி கூட ஆச்சரியப்பட்ட அந்த அழகான மீன் குட்டிகள் ஒண்ணு காமிக்கல அப்ப ரெண்டுதான் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு லாக்டவுன் ஒரு ஒரு வாரம் ஏற ஏற குட்டிங்க போட்டுக்கிட்டு இல்லடா இல்லடா நீ முதல் லைன் ஏதோ ஒன்று எடுப்பா நான் பிடிச்சி போறேன் ஏதாவது இப்ப என்ன மாதிரி சாங்னா முன்னாள் 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 வாடா அது மாதிரி எங்கடா இப்ப வந்து வெளியில வர முடியாது ஒரு வாரம் பண்ணிருக்காங்க இந்த பாட்டு பாடுறேன் வருவான் அவன பாட சொன்னா பாட மாட்டான் கண்ணீர் அது யாராலி புகழன்னாவாலே நாம கொஞ்சம் சரி பாட்டு பாடுற நீ பாட்டு பாடுற ஒரே ஒரு பாட்டு பாடுற எல்லாரும் கேக்குறாங்க பாட்டு பாடு கேட்டு மட்டும் ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்ப எழுந்திருக்க போறேன் அதனால நான் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சாம் பண்ணி நீ பாடு ஓகே பாடு சூப்பர் ஐயா ஐயா நீங்க எச்சம் இல்லாம முத்தம் கொடுங்க ஐயா நான் ஒத்துக்கிறேன் ஐயா நீ ஓரளவு அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணு ஐயா கண்ணத்தின் முத்தத்தின் பாடுங்க பாடுங்க ஐயா பாடுங்க அடுத்த பாடல் ஐயா சரி ஓகே ஐயா பாடிறேன் சாம் ஐயா பாடுங்க ஐயா சரிங்கண்ணா கண்ணத்தின் முத்தத்தின் நீரம் அது காயதில்லை கண்களில் எழுந்த கண்ணீர் அது யாராலே கண்ணீர் கழுத்தை பார்த்தால் மனமாறவில்லை மடியில் பூத்தால் ஒரு பூ போலே மன்னவனே உன் விழியால் வணக்கம் வணக்கம் மறுபடியும் ஒரு செல்வம் 7 MSD ஒரு முக்கிய அறிவிப்பு மூணு பேருக்குமே சொல்லிக்கிறேன் எங்க போச்சு ஒரே நிமிஷம் புகழ் நெருப்பு மூணு பேருக்கு வெறுப்பு கண்ணாடி ஃபில்டரை போட்டுட்டு அவரு கீழே நமக்கு தெரியாம மெசேஜ் பண்றாரு இன்னொரு மொபைல் எல்லா வேலையும் அவரே தான் தம்பி என்னைக்குமே சொல்றேன் எனக்கு தலைக்கு மேல ஃபேன் மட்டும் தான் இருக்கிறாங்க வேற யாருமே கிடையாது ஐயா நான் தலைக்கு மேல சொல்லையா தலைக்கு கீழே சொல்லையா போன பத்தி அப்ப என்னன்னா அப்போ ஃபேன் எல்லாம் தொங்க விட்டுருவேன் அதானே என்னைக்குமே ஃபேன் என்ன தொங்க விட மாட்டாங்க என்னைக்கு நிறுத்தி வைப்பாங்க என்ன வேற லெவல் டே நீ எல்லாம் வந்து என்னய்யா தம்பி வாப்பா வேறு இல்லாத வாப்பா ஓகே மரம் போல் என்னை நடுவுல ஒரு லேடி வாய்ஸ் வந்தது யாரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் போறதுனால எனக்கு ரியாக்ஷன் ஒரே நிமிஷம்
அவர் பாடு பாத்தியா பேஸ் எப்படி தெரியுமா இருக்கு என்னோட ஃபீல் பாரு கண்டிப்பா ராஜ்மோகன் அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். அவரோட டைம் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப நாளே இருக்காரு லைவ்ல, அவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐயா நீங்க விடைபெறுகிறேன், நீங்க வந்து படுங்க. நைட் வந்து அந்த பால்ல வந்து அந்த இஞ்சியும் அந்த மிளகும் போட்டு குடிச்சிட்டு அதிமதுரம் ஓகே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச், ஹெல்ப் பண்ண அங்க இருக்க வாழ்த்துக்கள். மாக்கா பிரதர் சூப்பர் சாம், உனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். புகழ் கூட இன்னும் கொஞ்ச நேரம் நீ குப்பை கொட்டினா ஆழ்ந்த அனுதாபங்கள். டாடா பை பை. இல்லடா ஜாலி தானா ஐயா, லவ் யூங்க ஐயா. தேங்க்யூ பிரதர். கேக்குதா? ஐயா இப்ப போய் சமாளிக்கிறாரு பாப்போம். சாம் விஷால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க பாத்துருக்கீங்களா? சாம் ஞாபகம் இருக்கா? வெயில் பொழக்குது. நானும் சாம வெயில அண்ணா புகழண்ணா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே வீடியோ எடுத்தோம். ஐயோ மறக்கா மறக்கலண்ணா மறக்கலாம் மறக்கலாம். சூப்பர், ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிலேட்டட் பர்த்டே விஷஸ்னா. தேங்க்யூ தேங்க்யூ. அன்னைக்கே விஷ் பண்ணிட்டீங்க நீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்க. இது இருக்குண்ணா இருக்குண்ணா இருக்குண்ணா. ஏய் சாம் அன்னைக்கு தான விஷ் பண்ணல. எப்படிதான் பிலேட்டட் விஷஸ் சொல்லணும்னா பாக்குறப்போ நேர்ல பாக்கறோம்ல போ. அதனால தேங்க்யூ தேங்க்யூ. மகாபாஜி சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்ல இல்ல மன்னிக்கணும், தமிழ் அண்டர்ஸ்கோர் ரித்திக் அண்டர்ஸ்கோர் பிளட்ஸ். ஒரே விஷயம், இது அவங்க எல்லாருக்கும் சொல்ல சொல்லிருக்காங்க, நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, எங்க புகழன் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. சாம் கொஞ்சம் உனக்காக தான் ஜென்ரலா, இல்ல இல்ல ஜென்ரலா எல்லாருமே இப்ப தள்ளிதான் இருக்கணும். அத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆமா, இவன் புகழ் கூட எல்லாம் படுத்து தூங்கணும்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து தலை அரிக்கும். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒரு பண்ணை வச்சிருக்கான். ஆமா, சில குட்டிகளையும் குஞ்சுகளையும் நம்மளுக்கு குடுத்துட்டு போயிடுவாங்க. ஐயா சாம் வந்து எனக்கு ஃபேன் கம்மியா இருக்குண்ணா. சரி, என்னோட ஃபேன் அனுப்பிச்சு விட்டேன் வேற. ஓகே ஓகே. ராஜா ராஜா அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பில ஒர்க் பண்றாரு. அவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி மேனேஜர். ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா